Hi friends, welcome to my channel. இன்னைக்கு எப்பயும் போல போடுற எம்ப்ராய்டரி டிசைன் கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் ஷாப்பிங் ஹால் வந்து பார்க்கலாம். நாங்கள் எங்கள் ஆரி மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டே இருக்குது. இந்தியாவிலேருந்து கொஞ்சம் கொண்டு வந்திருந்தேன், எனக்கு அது கொஞ்சம் ஸ்டாக்கு இப்போ தீர்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து எங்கேயாவது கடையில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலான்ட்டு பார்க்கும்போது ரோலாவில் லாஸ்ட் வீக் போயிருந்தேன். இங்கே துபாயில் ஷார்ஜாவில் ரோலான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, எனக்கு அங்கே அவ்வளோ கிடைக்கல. நான் செக் பண்ணப்போ ஒரு ஏதோ ஒரு ஷாப்பில் மட்டும் இருந்தது, அதுவுமே குந்தன் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் இருந்தது, அதுவுமே லிமிட்டட் ஸ்டாக்காக வச்சுருந்தாங்க. சரி வேறு எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இங்கே க்ரியேட்டிவ் மைண்ட்ஸ்னு சொல்லிட்டு அல்பர்ஷா ஏரியாவில் வந்து ஒரு ஷாப் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃப்ட் சம்மந்தமான எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே வச்சுருக்காங்க, ரொம்பவே பெரிய ஷாப்பு. சரி அங்கே கிடைக்குமா சொல்லிட்டு போகலான்ட்டு போனோம், பட் அங்கே எல்லாமே கிடைக்குது எக்ஸப்ட் ஜர்தோசிக்கு இல்லை. சேம் ஆரி நீடிலுமே அங்கே வந்து கிடைக்கல, மற்ற எல்லா திங்ஸுமே பரவாயில்லாமல் வச்சுருக்காங்க. அதாவது பேசிக் ஐட்டம்ஸ், நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கான பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, கண்டிப்பாக வாங்கலாம். பட் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட்டெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டு முக்கியமான போட வேண்டியது இருக்குன்னா கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கலாம், பட் பிஸ்னஸ் பர்பஸ்க்குனால இங்கே வாங்க முடியாது, ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது. இங்கே யூஏஇ பீப்புள்ஸ் யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் சர்ச் பண்ணுங்கள், கிடைக்கும். பட் நேராக போங்க, இருக்குது. ஆன்லைனில் கூட இருக்குதுன்னு சொன்னியிருந்தாங்க, பட் ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது அவ்வளோ தெரியல எங்களுக்கு. பாருங்கள் நான் ரேட்டோட தான் எல்லாத்தையுமே காமிச்சிருக்கேன். நிறையவே இன்னொன்று என்னென்னா, பீட்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. நிறைய கலர்ஸ் அவைலபிளில் இருக்குது, சின்ன சின்ன பேக்கெட்லேருந்து பெரிய பெரிய பேக்கெட்லேருந்து எல்லாமே அவைலபிளில் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்லேயே வாங்கிக்கலாம் நீங்கள். பாருங்கள் இதெல்லாமே வந்து பீட்ஸு, இதில் பெரிய பீட்ஸும் இருந்தது சின்ன பீட்ஸுமே இருந்தது. அப்புறம் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங்கெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே போய் வாங்கலாம், ரொம்பவே நல்லா இருந்தது. பட் ஆனால் சொன்ன மாதிரி ரேட்டு தான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் நம்பர் 6 பீட், ஆக்சுவலாக நம்பர் 6, 5, 4, 3, 2 வரைக்குமே இருந்தது இந்த பீடெல்லாம். ஆஃப் ஒயிட் பீடு, ஒயிட் பீடு, கலர் பீடு எல்லாமே இருந்தது. இதெல்லாம் நல்லா அப்படியே ஒரு காப்பர் கலரில் இருந்தது, ரொம்பவே நல்லா. இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஜுவல்லரி மேக்கிங் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே இந்த பீட்ஸாக தான் இருந்தது. எம்ப்ராய்டரிக்கு தனி செக்ஷனே இருந்தது ஆக்சுவலாக இந்த ஷாப்பில். பாருங்கள் கிளாஸ் பீட்ஸ், கிளாஸ் பீட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்பவே நம்மளுக்கு தேவையான கலர்ஸ், அட்ராக்டிவாக இருக்கிற கலர்ஸாக இருந்தது. இதெல்லாம் 16 கிராம்ஸ்னால் நம்ம ஊர் காஸ்ட்டு ஆல்மோஸ்ட் 320 ருபீஸ் வரும் ஒரு பேக்கெட்டு. இந்த பேக்கெட் வந்து 60 கிராம்ஸ்னு நினைக்கிறேன் ஒரு பேக்கெட்டு. இதுலேயுமே சின்ன பேக்கெட்ஸுமே வந்து கிடச்சிது, இருந்தது, பார்த்தோம் நாங்களும். பாருங்கள் கட் பீட்ஸு எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. இதெல்லாம் 600 ருபீஸ் நம்ம ரேட்டுக்கு, இந்தியா ரேட்டுக்கு. பாருங்கள் இது கோல்டன் கலரில் நம்மளுக்கு அந்த இது சொல்லணும், கிளாஸ் பீட் சொல்லணும் இல்லையா, ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் இது கண்டிப்பாக இது வாங்கிக்கலான்னு, உங்களுக்கு அந்த மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான எல்லா மெட்டீரியலும் இருக்குது. அதே போல் நீங்கள் ப்ளவுஸுக்கு போடல, குர்தா அந்த மாதிரிகள்லாம் டிசைன் பண்ணணும், பேபி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின் போது எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருந்தது. கட்தானாலாம் சூப்பராக இருந்தது, நிறைய கலர்ஸில் இருந்தது கட்தானா. நான் இதுவரைக்கும் இந்தியாவில் கூட நான் இந்த கலர்ஸ்லாம் பார்த்ததில்லை, ரொம்பவே கலர்ஃபுல்லாக, ரொம்பவே நீட்டாக இருந்தது. அதே போல் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது, ஒன்று போல் இருந்தது. பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஒயிட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேக்கெட்டில் நானுமே ஒன்று வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. இது வந்து கட்தானா தான், இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது கட்தானாலேயே. பாருங்கள் இது வந்து கட்பீடு, இது கொஞ்சம் காப்பர் ஷேடில் இருந்தது, கொஞ்சம் டார்க்காக இருந்தது. இதெல்லாம் பாருங்கள் லாங் கட் பீட்ஸு, டியூப் பீட்ஸ்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் லாங் பெருசு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள், சூப்பராக இருந்தது இதெல்லாம், ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ரெண்டுமே வந்து கட் தானா, லாஸ்ட்டில் இருக்கிறது அந்த பிங்க் கலரில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து இது கிளாஸ் பீட்ஸில் வந்தது. இதில் இந்த மாதிரி கலர்ஸ் தான் நிறையா, அதாவது குட்டி குட்டி பாட்டில்ஸில் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. நம்ம மிக்சிங் கூட எடுத்துக்கலாம், அதாவது இப்போ நம்ம ஒயிட் பேஸ் பண்ணுறோன்னா அந்த ஒயிட் பேஸில் ஒர்க் பண்ணுறோன்னா இந்த மாதிரி மூணுமே வாங்கிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக இருந்தது ஆல்மோஸ்ட்டு. பாருங்கள் கோல்டன் கலரு,
இந்த பீட்ஸ் வந்து சொல்லி ஆகணும். இது எல்லாம் எல்லா சைஸ்லையுமே ஒரே ஒரு பக்கெட்டில் எல்லாமே போட்டிருந்தாங்க, 3, 4, 5, 6 சொல்லிட்டு. இதுவுமே நல்லா இருந்தது. அதே போல் நம்மளுக்கு தனித்தனியாக வேணும்னா கூட தனித்தனி பாக்கெட்ஸுமே இருந்தது. நம்பர் 3 பீட்ஸ் தனியாக, 4 பீட்ஸ் தனியாக, 5 பீட்ஸ் தனியாக, 6 பீட்ஸ் தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி பாக்கெட்டில் போட்டிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, ஆன்டிக் பீடு வந்து இல்லை இங்கே. நான் சர்ச் பண்ணேன், பட் ஆன்டிக் பீடு வந்து இங்கே கிடைக்கல. அதுக்கு பதிலாக இந்த பீட்ஸ், பெரிய பீட்ஸ், ஒயிட் பீட்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு, பட் ஆன்டிக் பீட்ஸ் வந்து கிடைக்கலைங்க. நம்ம அங்கே பஞ்சாக வாங்குவோம் இல்லையா, அது இங்கே இல்லை, நான் பார்த்த வரையிலும் இல்லை. இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் பட் ரேட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது பாருங்கள், சில்வர் கலரு இது. இது வந்து நல்ல ஒரு ஆஃப் ஒயிட் சாண்டல் கலரில் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இது இது லாஸ்ட்டாக நான் ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ்க்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணேன், சேம் அதே மெட்டீரியல் தான் இருந்தது, ரொம்பவும் நல்லா இருந்தது. ஒன்று போல் அந்த பீட்ஸ் எல்லாம் ஒன்று போல் இருந்தது. அது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கணும், ஒன்று போல் அழகாக இருந்தது. பட் ரேட்டு தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, யூஏயில் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு போங்க. அதே போல் நீங்கள் வேறு ஏதாவது வேணும், இந்த மாதிரி பேப்பர் ஒர்க்கு, பெயிண்ட்டு, பெயிண்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய செக்ஷனே இருக்குது இங்கே தனியாக, ரொம்பவே பெரிய செக்ஷன்ஸ் ஆக்சுவலாக. கடையுமே ரொம்ப பெரிய கடை இந்த கடை. எல்லாமே வாங்கலாம், கிராஃப்ட்டு சம்மந்தமாக எல்லாமே வாங்கலாம், A to Z எல்லாமே வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆக்சுவலாக, லிமிட்டெட் இல்லை, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்மளோட இந்த ஸ்டாக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்ஸு. பாருங்கள் இதெல்லாம் வந்து கிறிஸ்டல்ஸு, இந்த மாதிரி பேக்கெட்லேயும் போட்டிருக்காங்க, சரமாகவும் தொங்க விட்டுருந்தாங்க. நம்ம இதெல்லாம் நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு வந்து கீழே போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அழகாக இருக்கும், நல்லா ஹேங்கிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் ஒயர்ஸு ஆக்சுவலாக, நம்ம அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதெல்லாம் கலர் கலராக ஒயர்ஸ் எல்லாம் அந்த இருந்தது. பெரிய பீட்ஸ்லாம் கீழே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே அந்த பீடுக்கான வயர்ஸ் தான், நம்ம இந்த பிரேஸ்லெட் பண்ணுறோம், நெக்லஸ் பீஸ் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நான் தைக்கிறதுக்கு மட்டும், அதாவது ஸ்டிச்சிங் பர்பஸ்க்குள்ள இது மட்டும்தான் நான் மெட்டீரியல்ஸை மட்டும்தான் நான் கவர் பண்ணேன். அதுவே நிறைய நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், நான் இத்தனைக்கும் எடிட் பண்ணி போட்டே 20 மினிட்ஸ் அபவ் போயிடுச்சு. இதில் இன்னும் எல்லாமே எல்லாம் கவர் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். ஆக்சுவலாக ரொம்பவே பெரிய கடை உண்மையாகவே. நான் கூட எங்கே இருக்குமோ, இங்கெல்லாம் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் ஓகே, இருந்தது, கிடைச்சிது. பாருங்கள் இதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. இது வந்து கனெக்டர் பீட்ஸ்னு போட்டிருந்தாங்க. மெயினாக இது சொல்லி ஆகணும், இதில் வந்து எல்லா சைஸுமே இருந்தது. இந்த மாதிரி இருக்கிறதுல 3 சைஸ் 3 வெரைட்டி போட்டிருந்தாங்க. கலர்ஸுமே நிறைய அவைலபிள் இருந்தது இந்த பேக்கெட்ஸு. அப்படியே ஒரு மேட் ஃபினிஷில் இருந்தது, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது கலர்ஸ் எல்லாம். அதே போல் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. இப்படி வாங்கும்போது நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆயிரும். ஒரு பேக் வாங்கினா போதும் நம்மளுக்கு அந்த டிசைன் போடுறதுக்கு. நம்மளோட ப்ளவுஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிட்டோன்னா எல்லாமே கவர் ஆயிரும். இந்த மாதிரி வாங்கிட்டோன்னா ரொம்பவே பர்பஸாக தான் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய இருக்கிற மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கினா ரொம்ப நாளைக்கு வராது. பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. கட் பீட்ஸு, அப்படியே கிளாஸ் பீட்ஸ் எல்லாமே இருந்தது இதில். நல்ல குவாலிட்டி, உண்மையாக சொன்னாலும் நல்ல குவாலிட்டி. அதான் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மேபி இருக்கலாம், பட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், தச்சு வேணால் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நானும் கொஞ்சம் பீட்ஸு, நீடில்ஸு அந்த மாதிரியெல்லாம், நார்மல் நீடில்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நீடில்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இது எல்லாமே வந்து கட்டானா, அப்புறம் இந்த பீட்ஸ் தான், நம்மளோட கிளாஸ் பீட்ஸ் தான், இது எல்லாமே எல்லா கலர்ஸ்லையுமே வச்சுருக்காங்க. நீங்கள் மிக்சிங்காக கூட வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிளாக கூட வாங்கிக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி இதில் தான் இருக்குது ஆக்சுவலாக, எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது. கொஞ்சம் பெரிய பாக்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லிமிட்டட், அதாவது நல்ல பிரைட்ஸ் பிரைட்டான கலர்ஸில் தான் வச்சுருக்காங்க பெரிய பாக்கெட்டெல்லாம். மற்றபடி ஒரு லிமிட்டட் கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இல்லைங்கிறதே கிடையாது. நம்ம இந்தியாவில் கூட இந்த மாதிரி கலர்ஸ் வாங்க முடியாது, அந்தளவுக்கு இருந்தது கலர்ஸு. ஏதாவது சின்ன ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுறோம், அந்த மாதிரியெல்லாம் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே போய் வாங்கிக்கோங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. வேறு யாருக்காவது தெரிஞ்சது, சப்போஸ் ஆரி மெட்டீரியல்ஸ் இங்கே யாருக்காவது வேறு எங்கேயாவது தெரியுது வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அங்கே போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன்.
எனக்கு கிடைக்கல, நானுமே பார்த்துட்டேன், இங்கே கிடைக்கல, வேறு யாருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்ட வரைக்கும் இங்கே யாருக்கும் தெரியலை அப்படின்னாங்க. பாருங்கள், ஒரு க்ரீன் செல்னு எடுத்துட்டோன்னா அவ்வளோ க்ரீனு, பிங்க் எடுத்துட்டோன்னா அவ்வளோ பிங்க், எல்லோ, எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக. அதே போல் நம்மளுக்கு பிக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, ஏன்னா கலர் வைஸாக வந்து அப்படியே நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது, இந்த ஷேடு இல்லையா, நான் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஷேடு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ரொம்பவே பிரைட்டான கலர்ஸ்லேருந்து ஒரு லைட்டான கலர் வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. பாருங்கள், ஒன்று போல் இருந்தது பீட்ஸ் எல்லாம், அதுதான் மெயின். நம்ம தைக்கும் போது ஒன்று போல் இருக்கணும், அதுதான் நான் நீட்டாக வரும். பாருங்கள், கிறிஸ்டல்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி சரமாக கூட தொங்க விட்டுருந்தாங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸுமே இருந்தது இதுவுமே, கிறிஸ்டல்ஸுமே. இந்த மாதிரி பீடு வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்ததுங்க. இது வந்து நம்பர் 2ல வரும், ஆக்சுவலாக நம்பர் 2 பீட் சைஸ் இது. இதுலலாம் குட்டி குட்டி பாட்டில், ரொம்ப குட்டி பாட்டில், பட் கலர்ஸ் அட்ராக்டிவாக இருந்தது. எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருந்தது. ரொம்ப சின்ன சின்ன கட் பீட்ஸு, சின்ன சின்ன கிளாஸ் பீட்ஸு, கலர்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது. நம்ம ஒரு பிளவுஸுக்கு ஒர்க் பண்ண முடியாது கண்டிப்பாக, இந்த மாதிரி ஒரு பேக் மட்டும் வாங்கி ஒர்க் பண்ண முடியாது. வாங்கினோன்னா எத்தனை பேக் வாங்கினா சரியாக இருக்குன்னு கூட தெரியல, அவ்வளோ குட்டியாக இருக்குது. அப்புறம் இந்த குந்தன் ஸ்டோன்ஸில் வந்து ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் கிடச்சிது. ரவுண்ட் ஷேப்பில் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருந்தது, பட் அந்த ட்ராப் ஷேப்பெல்லாம் கிடைக்கல. ஆனால் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருந்தது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில். மிக்சிங் கலர்ஸ் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருந்தது. பாருங்கள், இதெல்லாம் மிக்சிங்கு, நம்ம பெரிய சைஸ் தான் கொஞ்சம். இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா இருந்தது, ரெட் கலரில் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் கட்டிங் குந்தன் ஸ்டோன் தான் வச்சுருக்காங்க, ஏன்னா மோஸ்ட்லி கட்டிங் குந்தன் ஸ்டோன் தான் குவாலிட்டி ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். மோஸ்ட்லி கட்டிங் குந்தன் ஸ்டோன் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய ஸ்டாக்குமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அவங்க அந்த ட்ராலியில் வச்சுருந்தாங்க. இன்னும் அதை எடுத்து அன்பேக் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. நாங்கள் கேட்டதுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாங்க. எங்களால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியல. நம்பர் 4 அது, ஆக்சுவலாக இது நம்பர் 3. நம்பர் 3ல வந்து மிக்சிங் பீட்ஸு. பாருங்கள், இதில் எல்லா சைஸும் எல்லா கலர்ஸும் அவைலபிள் இருந்தது இந்த ஒரு பேக்கெட்டு. நீங்கள் தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கிக்கலாம். பாருங்கள், இதில் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருந்தது. கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லா கலர்ஸும் அவைலபிள் தான். இது ஒரு மாதிரி கிளாஸ் பீட்ஸாக இருந்தது, இது வந்து பிளாக்கு. பாருங்கள், இதில் பெரிய சைஸு ரவுண்ட் ஷேப்லேயே. அப்புறம் வந்து சீக்வன்ஸ், சீக்வன்ஸுமே ஆல்மோஸ்ட் எல்லா கலர்லேயுமே இருந்தது, பட் கப் சீக்வன்ஸாக தான் நிறைய இருந்தது. இந்த மாதிரி ஃப்ளாட் சீக்வன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போடுறதா இல்லை எப்படின்னு தெரியல அது, ஆக்சுவலாக. பட் கப் சீக்வன்ஸ் எல்லாமே இருந்தது, எல்லா கலர்ஸ்லேயும் இருந்தது. நல்ல 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 பிரைட்டான கலர்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க இவங்க. பாருங்கள், எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருந்தது. மிக்சிங் கலர்ஸ் கூட இருந்தது, நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் இந்த பாருங்கள், இதெல்லாம் மிக்சிங் கலர்ஸ், எல்லா கலர்ஸுமே இருக்கிற மாதிரி. அப்புறம் இதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் ஸ்கேல்ஸு. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ட்ரா பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பு, ஓவல் ஷேப்பு, நெக் பேட்டர்ன் போடுறதுக்கு எல்லாமே, அந்த ஃப்ரெஞ்ச் கர்வு அது எல்லாமே கூட இருந்தது இங்கே. ரொம்பவே நல்லா இருந்தது. அதை சொல்கிறேன், கிராஃப்ட்டுக்கான எல்லாமே இருக்குது, எல்லாமே A to Z எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், நம்ம சர்க்கிள் பேட்டர்ன் வரைகிறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கட்டிங் மேக்கருமே இருந்தது, இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருந்தது. நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம்ல அந்த மாதிரி. இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோன்னா இன்னொன்று என்னென்னா, நம்மளோட அந்த ட்ரேசிங் பேப்பர் இருக்கு இல்லையா, நம்ம அதை வச்சு கூட நம்ம இதில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஏன்னா பாக்ஸ் பாக்ஸாக குட்டி குட்டி பாக்ஸாக போட்டிருக்காங்க இல்லையா அதனால். அப்புறம் ஃப்ரேம்ஸு சொல்லவே தேவையில்லை, எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்காங்க. அப்புறம் ஓவல் ஷேப்பில் கூட வச்சுருந்தாங்க இங்கே ஃப்ரேம்ஸு. ரொம்பவே நல்லா இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது ஃப்ரேம்ஸ் எல்லாம். ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருந்தது ஆக்சுவலாக. இங்கே பிளாஸ்டிக் இருந்தது, அப்புறம் வுட்டுலேயுமே வச்சுருந்தாங்க ஃப்ரேம்ஸ் எல்லாம். சைடில் ஒரு அந்த இதிலையே போட்டிருந்தாங்க, இத்தனை இன்ச்சுக்கு இவ்வளோ ரேட்டு வரும்னு சொல்லிகிட்டே போட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அப்புறம் நீடில்ஸில் எல்லாமே இருந்தது. இந்த கிளவர் பிராண்ட் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க கேட்டதுக்கு.
நல்ல பிராண்டுன்னு சொன்னாங்க. நான் இதுலேயுமே ஒரு ரெண்டு செட்டு நீடில்ஸ் வந்து வாங்கினேன். நம்பர் 10 நீடிலுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்புறம் இது வந்து நம்பர் 10 அண்ட் 13 இதுலேயுமே நான் ஒரு பேக் வாங்கியிருக்கேன். 12 கிராம்ஸு நம்ம ஒரு காசில் 240 ருபீஸ் வரும் அப்ராக்சிமேட்டாக. பட் அந்த ஆரி நீடில் தான் வந்து கிடைக்கல. அந்த கிராஷியா நீடில் இருக்கு இல்லையா, அதில் வந்து லாஸ்ட் சைஸ் நம்பர் 12 தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு 14 இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம், பட் 14 இல்லை, 12 வரைக்கும் தான் இருந்தது. நம்மளுக்கு ஆக்சுவலாக 14, 23, 24 தான் வேணும் ஆரி நீடில், அது மட்டும் இல்லை. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நீடில்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லா சைஸ்லையுமே எல்லாமே இருந்தது. பெரிய ஐயிலிருந்து குட்டி ஐ வரைக்கும் எல்லாமே இருந்தது. பாருங்க, இது நம்பர் 10 நீடில், ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இது உண்மையாகவே நான் யூஸ் பண்ணிட்டுமே சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இதுலேயுமே ஒன்று வாங்கினேன். ஐயெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்ம அந்த நூல் கோக்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போனி பிராண்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்ஸு, எல்லா கலர்ஸ் அவைலபிள், நம்ம வேணுங்கிறது எடுத்துக்கலாம். சிங்கிள் பேக் இதுலேயே 2-3 வெரைட்டிஸ் இருந்தது. அதே மாதிரி குவாலிட்டியுமே 2-3 குவாலிட்டி இருந்தது. இந்த மாதிரி மிக்சிங் கலர்ஸு, சிங்கிள் கலர்ஸு, அப்புறம் வந்து சாட்டின் மிக்ஸு, அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ரொம்பவே ஷைனிங்காக இருக்கிற அந்த த்ரெட்டுமே இருந்தது. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஷைனிங்காக இருந்தது. நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்தது. என் த்ரெட்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. வேணும்னா அங்கே போய் வாங்கிக்கோங்க. ரொம்பவே, அதாவது நம்ம பிக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். எம்ப்ராய்டரி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம நேரில் போய் பார்த்து எடுக்கிறது தான் ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதே போல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது, அதாவது பல்காக இருந்தது. இதுவுமே எம்ப்ராய்டரி, நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான், கொஞ்சம் பல்காக போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து த்ரெட்ஸு தான், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற த்ரெட்ஸு. பட் எல்லாமே வந்து பாலிஸ்டர்னு போட்டிருந்தாங்க, காட்டன் கிடையாது, இது பாலிஸ்டர்னு தான் போட்டிருந்தாங்க. இந்த த்ரெட்ஸ் எல்லாமே எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஷைனிங்காகவும் இருந்தது இந்த த்ரெட்ஸ் எல்லாமே. அப்புறம் இது எம்ப்ராய்டரிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பெரிய சைஸில் அந்த த்ரெட்டு கொஞ்சம் நல்ல அப்படியே சாட்டின் மிக்ஸில் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி பேர்ல் த்ரெட்னு சொல்லுவாங்க இதை, அந்த மாதிரி த்ரெட் தான். இதுவுமே எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருந்தது. இது எல்லாமே ஒரே செக்ஷன், தனி செக்ஷன். எம்ப்ராய்டரிக்குன்னு போனால் தனி செக்ஷன், அதில் சாட்டின் ரிப்பன்ஸ் முதற்கொண்டு சிசர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பாருங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது கலர்ஸ் எல்லாம். நம்ம மோஸ்ட்லி சில்க் சாரீஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பேசிக் கலர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்தது. இந்த மாதிரி பேக்காக கூட இருந்தது எம்ப்ராய்டரி த்ரெட்ஸு. நம்ம இந்த மாதிரி பேக்காக கூட வாங்கிக்கலாம், சின்ன பேக்கிலேருந்து பெரிய பேக் வரைக்குமே இருந்தது. அது நிறைய பிராண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இதில் எந்த பிராண்டு நல்லாயிருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியலை, பட் பிராண்டெல்லாம் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. அதே போல் இந்த மாதிரி பெரிய 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 பேக்கிங்கும் போட்டிருந்தாங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கிற அந்த த்ரெட்டுமே வந்து போட்டிருந்தாங்க. பாருங்கள், இதெல்லாம் இவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. கலர்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு, நிஜமாவே நல்லா இருந்தது. நான் இந்த மாதிரி இதெல்லாம் இவ்வளோ இப்படி பேக்லலாம் வரும்னு நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியெல்லாம் போகலை. ரொம்பவே நல்லா இருந்தது அந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டு. நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டுக்கெல்லாம் போட்டோம்னா ரொம்பவே போஸ்டிங்காக சூப்பராக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். நம்ம நார்மல் சில்க் த்ரெட்டை விட சில்க் த்ரெட்டில் போடும்போது ரொம்ப சிக்கு விழுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி த்ரெட்லாம் போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவுமே அந்த பாலிஸ்டர் த்ரெட்டுன்னு தான் சொன்னாங்க, நார்மல் ஜென்ரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. நீங்கள் பீட்ஸ் எல்லாம் கோர்க்கணும்னா இந்த மாதிரி இதில் வாங்கிக்கலாம், இந்த த்ரெட்டெல்லாம் வாங்கிக்கலாம். நல்லா தான் இருந்தது, இது கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற கலரில் வாங்கிக்கலாம். நானுமே இதில் ஒரு கோல்டன் கலர் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி நான் அந்த கோல்டன் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் ஒரு கோல்டன் கலர் மட்டும் வாங்கிக்கிட்டேன். பாருங்கள், அதில் பாலிஸ்டர் த்ரெட்டுன்னு தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த சைடுமே வந்து நீடில்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பேக் பேக்காக வச்சுருந்தாங்க, எல்லா நீடில்ஸுமே சேர்ந்த மாதிரி ஒரு பேக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பாருங்க, சிங்கரில் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து சில்க் டைப்பில் இருந்தது, ஜரி த்ரெட் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு, பட் ஜரி த்ரெட் கிடையாது, அந்த மாதிரி இருந்தது அது. அப்புறம் இந்த மாதிரி சீவிங் த்ரெட்டு, இது நார்மல் பேசிக் த்ரெட்ஸ் தான். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தது, ஒரே பேக்கில் வர மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி பேக்காக வர்றது மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.
வேணும்னா யூஏஇல இருக்கவங்க யாருக்காவது வேணும்னா கண்டிப்பா நீங்க கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் அந்த அல்பர்ஷால இருக்க அந்த ஷாப்ல போய் செக் பண்ணி பாருங்க. நானும் இந்தியாவில் இருக்கிறது கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆன்லைனில் வாங்கலான்னு சொல்லிட்டு. கிடச்சிச்சின்னா எனக்கு அந்த மாதிரி நான் வாங்கினேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ ரேட்டில் வாங்கினேன், எப்படி எவ்வளோ கொரியர் சார்ஜஸ் எல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.